வெல்கம் மம்மு பூவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தூதுவளக்கீரை ரசம். இந்த ரசம் பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளிக்கு கபத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இந்த ரசம் உஷ்ணம் உள்ளவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்டுட்டு ஹாஃப் அன் அவர் இல்லை ஒன் ஹவர் கழிச்சு ஒரு நல்ல ஒரு கிளாஸ் மோரோ இல்லைன்னா வந்து வெந்தயமும் சாப்பிடணும். தூதுவளக்கீரை ரசத்துக்கு நான் முதல்ல புளி ஊற வச்சிருக்கேன் கொஞ்சமா, அது கூட உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு ஊற வைக்கணும். துவரம் பருப்பு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன், மிளகு சீரகம் ஒரு ஹாஃப் டீஸ்பூனு, அது கூட துவரம் பருப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டு இப்போ ட்ரையா லைட்டா ஃப்ரை பண்ண போறோம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ட்ரையா அரைச்சிக்க போறோம். இந்த மிளகு சீரகம் தோரம் பருப்பை அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இதில் இப்போ இந்த ரசத்தில் போட்டுக்கணும். தூதுவளக்கீரையை இந்த மாதிரி கட் பண்ணி வெறும் லீஃப் மட்டும் வச்சுருக்கேன், காம்புலாம் இல்லாமல். இப்போது எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட இந்த தூதுவளக்கீரையை கொட்டிட்டு இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்லெண்ணெயில். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆரட்ட கொஞ்ச நேரம். இப்போ இந்த தூதுவளையை இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ இதை இந்த ரசத்தோட மிக்ஸ் பண்ணணும். ஒரு அஞ்சாறு பல் அதுவும் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா புளியை கரைச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி விட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரசம் தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக நல்லெண்ணெயை விட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு நாலு வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு போடுறோம். இதை கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ கரைச்சி வச்சுருக்க ரசத்தை அதில் ஊற்றுறோம். ரசம் இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு டேரெக்டாக சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போது நம்ம இந்த ரசம் எப்படி செஞ்சோம் சொல்லி பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மம்மு பூவா எம்மி பூவா, தேங்க்யூ.